வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, குபேரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மறுநாள் வந்து குட்டீஸுங்களோட ஜாலியாக வந்து திருப்போரூர் தான் எங்கள் ஊர். அது எங்கே இருக்குன்னாக்கா ஓஎம்ஆர், அங்கே இருக்கு. சென்னை ஓஎம்ஆரில் தான் திருப்போரூர் இருக்குது. திருப்போரூரில் இருக்கிற மலை கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கோயில் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். குட்டீஸுங்களோட ஜாலியாக ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். குட்டீஸ்லாம் யாருன்னு கேட்டால் தீரனோட அண்ணன், தங்கச்சிங்க, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க தான். குட்டீஸுங்களோட இருக்கிறப்ப கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக எங்களோட நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கும் போகிறோம். கோயில் வந்து ரொம்ப பழமையான, 1000 வருஷம் பழமையான கோயிலாம் இது. ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது, நல்ல சூப்பராக இருக்கும் கோயில். சிவன் கோயில், அதாவது கைலாசநாதர், பாலாம்பிகை இருக்காங்க மேலே. வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து குறுக்க போயிட்டுருக்கோம், அதாவது மலை மேலே வாக் பண்ணி போகிற டிஸ்டன்ஸ் தான். ஸோ அதனால் பசங்களோட போகிறப்ப கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நம்ம இப்போ மலை மேலே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பாருங்கள், மலையில் எவ்வளோ மரம் இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குது. மலை மேலே நிறைய மலைவேம்பு, வேப்ப மரம் நிறையா இருக்குது. நல்ல கூலிங்காக இருக்குது போகிற இடம் ஃபுல்லாகவே. நிறைய பாறையும் இருக்குது. ஆனால் இந்த பாறையிலையும் எவ்வளோ மரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடத்துல இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். கோயில் இப்போ அந்த மலை பேர் என்னன்னாக்கா, அந்த மலையோட பேர் பிரணவ மலை. இந்த கோயில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்பு சிதம்பரநாதர் சுவாமிகளால் வந்து கட்டப்பட்டது. திருப்போரூர்னாவே முருகர் கோயில் தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த முருகர் கோயிலுக்கு அப்புறம் அந்த மலைக்கு கீழே இருக்குது முருகர் கோயில், கொஞ்சம் டிஸ்டன்ஸில். இந்த மலை வந்து மேலே இருக்குது. இங்கே சிவன் கோயில் இருக்குது. கோயிலுக்கு வந்தாச்சு. இவங்க தான் சிதம்பரநாதர் சுவாமிகள். இவங்க தான் வந்து கோயில் வந்து அப்போ கட்டினாங்களாம். நம்ம வந்து கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வழியாக வந்தாக்கா, அதாவது கோயிலுக்கு வர வழி வந்து இது தான் ரோட்லேருந்து. நம்ம மலை மலையாக வந்திருக்கோம். இது வந்து படி வழியாக வர்ற வழி. இது படியில் வர்றப்ப இப்படி தான் இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்ல பசுமையாக மரம் நிறைய இருக்கும் மலை மேலே. இந்த படி வந்து 100 படி இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏறுறதே தெரியாது. சின்ன சின்ன படியால் சின்னவங்க வயசானவங்க முத கொண்டு சூப்பராக ஏறி வரலாம். இதுதான் கோயில். வந்துட்டோம் நம்ம. மலை மேலே எவ்வளோ பெரிய கோயில் இருக்குது பாருங்கள். ரொம்ப அமைதியாக, எப்பயுமே மலைக்கு மேலே போயிட்டாலே ஒரு அளவு அமைதியாக இருக்கும். அங்கே இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு உள்ளார பாருங்கள், நிறைய எல்லா சாமியும் இருக்குது. கோயில் நல்லா பெருசாக இருக்கும். வந்து கைலாசநாதர், பாலாம்பிகை அம்மா, அப்புறம் சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. பிரதோஷம் கீர்த்திகைன்னு கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த வந்து சுரங்கப்பாதை வந்து கீழே இருக்கிற முருகர் கோயில், கந்தசுவாமி முருகர் கோயில் தான் இங்கே இருக்கிற கோயில். அந்த கோயிலுக்கும் இந்த மலை கோயிலுக்கும் சுரங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னையில் பக்கமாக இருக்கீங்கன்னா, இதுவரை இந்த கோயில் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம வந்த வழி இது தான். படி மூலமா வந்தால் ஈஸியாக மேலே ஏறிடலாம். அவ்வளோதான், நடை சாத்திட்டாங்க. காலையில் 7:30 to 11 வரையும், சாயங்காலம் 5 to 7 வரையும் நடை திறந்துருக்கும். குட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் சாமிலாம் கும்பிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு, நாங்கள் தண்ணி எதுவுமே கொண்டு வரல. அதனால் மேலே இருக்கிற தண்ணி, குழந்தைங்களாம் பயங்கர தாகம். குழந்தைங்க ஜாலியாக தான் வந்தாங்க. நல்லா தாகம் நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு வெயில் வர்றதுக்குள்ளே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்கும். பின்னாடி இந்த கோயில் வந்து சுற்றி வர்றதுக்கு பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. மலை மேலே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள்.
கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் இறக்கத்தில் வந்து ஒரு மரத்தில் சாமி இருக்குது, சாமி மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே தான் போய் இப்போ குட்டீஸ்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்காக அடுத்து கிளம்பிகிட்ருக்காங்க. குழந்தைங்களோட இருக்கிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப அப்படியே நம்மளும் குழந்தையாகவே மாறிடுவோம். எல்லாம் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இறங்கியாச்சு. அந்த அங்கே தான் அந்த சாமி அங்கே இருக்கு இல்லையா, அழகாக சாமி கும்பிட்டு வருவாங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுறாங்க பிள்ளைங்க. மரம் பாருங்க, எவ்வளோ பெரிய மரம், சூப்பராக இருக்கு. இந்த கோயிலில் நம்ம கவனிச்சிங்கனாக்கா நிறைய அங்கங்கே கல் வந்து குமையல் குமையலாக இருக்கும். இது நான் என்னன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கல் குமையல் வைப்பாங்களாம். இந்த குட்டி குட்டி கல்லாக அடிக்கி அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இது மாதிரி வீடு மாதிரி, அதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு வர்றவங்களாம் வேண்டி வச்சுட்டு போகிற ஒரு வேண்டுதல் மாதிரி இது. பாருங்கள், பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் பார்த்தாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். வெயில் வர ஆரம்பிச்சிச்சு, ஸோ பத்திரமா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும். குட்டி சேவ் பண்ணுற சேட்டையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்டர்டெயினாக இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரையும் அன்புடன் வீச்சி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.